வணக்கம். என்கேயூ ஸ்டார் சேனலுக்கு அன்போடு எல்லாரையும் அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு தோசை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறதையும் முதல்ல பார்ப்போம். முதல்ல பச்சை பயிறு ஒரு டம்ளர், பச்சை அரிசி கா டம்ளர், பச்சை மிளகாய் ஒன்று, ஜீரகம் ஜீரகம் வந்து 1.5 ஸ்பூனு, இஞ்சி இந்த அளவுக்கு, காரம் சேர்த்துக்கிறவங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஊறப்படும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஊறப்படணும். நான் அப்படி தான் ஊறப்பட்டிருக்கேன். பாருங்கள், 4 மணி நேரம் ஊறுனா போதும். இந்த ஊறுனா இப்படி இருக்கும். ஊறி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி நறுக்குனீங்க அப்படின்னா அதை கையிலே இதாக எடுத்து பாருங்கள். இப்போ ஜார் எடுத்து நம்ம போடுங்க. போட்டாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம், இஞ்சி, ஜீரகம். இதை அரைச்சிட்டு தான் லாஸ்ட்டாக நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைப்போம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. அரைக்கும்போதே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றினதுனால தோசை பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று இட்லி ஊற்றுற பதத்துக்கு இருந்துச்சுன்னா தோசை வராது. இந்த மாதிரி இப்படி இருக்கும். கொஞ்சம் நேவாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். வேணா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் தோசை எப்படி ஊற்றி காமிக்கிறேன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஊற்றி காமிக்கலாம். ஓரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான், தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம சுவையான பச்சை பயிறு தோசை ரெடி. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, இட்லி பொடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.